சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் ஒன்று அத்தியாயம் முப்பத்தி ஏழு நந்தவனத்தில் ஓர் ஆண்டி ஆதிமால்யன் வீசிய இரும்பு உலக்கையை அலட்சியமாக இடது கையால் பிடித்து கீழே போட்ட மோக்ஷர் புரவிக்கொட்டடையின் தாளிட்ட கதவுகளுக்கு அருகிலேயே சில வினாடிகள் நின்று புன்னகை செய்தார் அந்த புன்னகையின் விளைவாக லேசாக விரிந்த சுவாமிகளின் உதடுகள் அவர் புஷ்டியான கன்னங்கள் இரண்டிலும் சிறு குழிகளை சிருஷ்டித்ததாலும் கண்கள் லேசாக சிரித்ததாலும் புன்னகை மிகக் குரூரமாக தெரிந்தது ஆதிமாலியன் கண்களுக்கு அந்த நிலையை ஆதிமாலியன் ஏற்கனவே இரண்டொரு முறை கண்டிருந்தான் ஆதலால் அதை அடுத்து அவர் சித்தம் சிறிது வெறி கொள்ளும் என்பதையும் அந்த வெறியில் சுவாமிகள் என்ன செய்வார் என்பதை யாரும் ஊகிக்க முடியாது என்பதையும் அறிந்திருந்த ஆதிமாலியன் தனக்கு என்ன கதி காத்திருக்கிறதோ என்று நினைத்து நடுங்கினான் ஒரு முறை இருப்பினும் சற்று தைரியத்தை வரவழித்து கொண்டு மோக்ஷரே இன்னும் எனது கைகள் உறுதியாகத்தான் இருக்கின்றன என்பதை மறக்க வேண்டாம் நெருங்கி வந்தீர்களானால் உம்மை பிண்டமாக பிடித்து போட்டுவிடுவேன் என்று எச்சரித்து உலக்கைகள் போல் இருந்த தனது கைகளை நீட்டிக் காட்டினான் அந்த கைகளையும் பார்த்து அவன் முகத்தையும் பார்த்த மோக்ஷர் மூர்சமத்தின் பிடியிலிருந்து விடுபட்ட பிறகு அவனுக்கு சிறிது சுரணை வந்திருப்பதை புரிந்து கொண்டாரானாலும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஆதிமாலியன் நின்றிருந்த இடத்தை நோக்கி அடிமேல் அடி வைத்து மிக நிதானமாக நடக்கலானார் அவர் எடுத்து வைத்த அடி ஒவ்வொன்றும் தன் இதயத்தின் மேல் வைக்கப்படுவதாக எண்ணிய ஆதிமால்யன் சுவாமி என்னை நெருங்க வேண்டாம் உங்களை விட்டுவிடுகிறேன் போய்விடுங்கள் என்று இறைந்து பேசினான் சுவாமிகள் புன்னகை சற்று அகலமாகவே விரிந்தது அவனுக்கு பதிலேதும் சொல்லாமலே நடந்த மோக்ஷர் சுவாமிகள் ஆதிமால்யனை நெருங்க முற்பட்டதும் அவன் வேண்டாம் சுவாமி வேண்டாம் அருகில் வர வேண்டாம் என்று கூவி தனது ராட்சச விழிகளை ஒருமுறை உருட்டி தனது பிரம்மாண்டமான சரீரத்தையும் இடுப்பையும் சிறிது ஒடித்து திருப்பி அடுத்து வரும் ஆபத்தை சமாளிக்க சித்தமானான் சுவாமிகள் அவனுக்கு இரண்டடி தூரத்தில் வந்ததும் உதடுகளில் ஏதோ ஸ்லோகங்களை உச்சரிக்கலானார் ஹே மகா மகாசக்தி என்ற சொற்கள் மட்டும் ஆதிமால்யன் காதில் விழவி சுவாமிகள் மந்திரத்தைக் கொண்டே தன்னை தீர்த்துக்கட்டி விடுவாரோ என்ற அச்சத்தால் துடித்த மால்யன் சுவாமிகளே இது வீரர்கள் போர் மந்திரத்தால் மாங்காய் விழாது என்றும் எச்சரித்தான் அதுவரை முக்கால் வாசி மூடியிருந்த கண்களை சிறிது விரித்த மோக்ஷர் அப்பனே வீரர்கள் என்றா சொன்னாய் என்று சற்று ஏளனமாக விசாரித்தார் மீண்டும் அந்த பழைய யம புன்னகை அவர் உதடுகளில் விரிந்தது ஆம் சுவாமிகளே என்றான் ஆதிமால்யன் சுவாமிகள் அவனை நன்றாக நிமிர்ந்து நோக்கி அப்பனே வீரர்கள் என்று பண்மையில் பேசியதால் உன்னையும் அந்த வர்க்கத்தில் சேர்த்து கொண்டிருப்பதாகத் தெரிகிறது என்று சுட்டிக்காட்டினார் புன்னகையின் ஊடே ஆதிமால்யன் நிதானத்தை அறவே இழந்து கிட்டே வந்து பாரும் நான் வீரனா அல்லவா என்பது தெரியும் என்று சீறினான் சரி உன் இஷ்டம் வருகிறேன் பின்னால் வருத்தப்படாதே என்ற மோக்ஷ அவனை பூர்ணமாக நெருங்கினார் ஆதிமால்யன் தனது பெரிய கைகளால் மோக்ஷரின் உடலை வளைத்தான் நொறுக்கவும் முயன்றான் சுவாமிகளின் உடல் இரும்பாக இருந்தது எந்த இடத்திலும் அவர் சதை அழுந்தவோ இடம் கொடுக்கவோ இல்லை அவரை அப்படி இறுக்கிப் பிடித்ததால் அவர் உடல் அவன் உடலுடன் இணைந்து இருவர் முகங்களும் ஒன்றுக்கொன்று நேராக இருந்தபோது சுவாமிகளின் கண்களில் ஏதோ ஒரு விபரீத ஒளி தோன்றியதை ஆதிமால்யன் கண்கள் கவனித்தன அடுத்த வினாடி தான் ஏதோ நெருப்புப் பிழம்பை கட்டிக்கொண்டது போல சுவாமிகளின் உடலை திடீரென விட்டு விலகினான் விலகியவன் மூச்சு திணறிக் கொண்டிருந்தது என்ன காரணத்தாலோ வயிற்றை பிடித்து கொண்டு கீழே உட்கார முயன்றான் சுவாமி என் வயிற்றை என்ன செய்துவிட்டீர்கள் என் மார்பு ஏன் இப்படி படபடவென அடித்துக் கொள்கிறது என்று கேட்ட ஆதிமால்யன் குரல் தெளிவாக இல்லை சொற்கள் குழறி குழறி வெளிவந்தன வீரனே நீ பேசுவது எனக்கும் விளங்கும்படி ஸ்பஷ்டமாகப் பேசு இல்லாவிட்டால் தற்பையை போட்டு உன் நாவை பொசுக்குவேன் என்ற சுவாமிகள் அவன் உடலை தமது இரு கைகளாலும் மெதுவாக பிடித்து மெல்ல அவனை உட்கார வைத்தார் சுவாமி என்று ஆரம்பித்தான் ஆதிமல்லன் எழவே சுவாமி அல்லடா நான் சுவாமி என்று கூப்பிடு என்று அவனை நோக்கி கூறி அவன் முன்பு தாமும் மண்டியிட்டு உட்கார்ந்தார் சுவாமி பேஷ்ட என்று ஆதிமாலியன் மீண்டும் ஏதோ பேச முற்படவே அட இழவே இது என்னடா சமஸ்கிருதம் வர வர அதிகமாகிறது பேச என்று சொல்லி தொலை என்று மொழி திருத்தத்தில் ஈடுபட்டார் சுவாமிகள் பேச முடியவில்லை என்பதற்கு அடையாளமாக தனது உதடுகளில் இரண்டு விரல்களை வைத்து தலையை ஆட்டி காட்டினான் ஆதிமாலியன் என்ன சனியனோ பரதநாட்டியம் ஆடுகிறான் அபிநயம் காட்டுகிறான் என்று அழுத்து மோக்ஷர் பிசகாக வேறு ஏதாவது நாடியை திருகிவிட்டேனோ என்று தம்மை தாமே கேட்டுக்கொண்டு அவன் வயிற்றை தமது கைகளால் பரிசோதிக்க முற்பட்டதும் வேண்டாம் வழிற்றை என்று உளறி கீழே தரையில் சாய்ந்தான் ஆதிமாலியன் சுவாமிகள் அவன் மீது ஏறி உட்கார்ந்து வயிற்றை பரிசோதித்தார் மெதுவாக ஆதிமாலியன் கை கால்கள் மெதுவாக மறக்க தொடங்கியதால் அவன் தனக்கு காலம் வந்துவிட்டதை உணர்ந்து கொண்டான் ஆனால் வயிற்றை சோதித்த மோக்ஷர் அடடா இந்த நரம்பையா திருகிவிட்டேன் என்று தம்மை நொந்து கொண்டு வயிற்றில் வேறொரு பாகத்தை சிறிது அழுத்தி நிமிண்டினார் ஆதி மால்யனின் கை கால்கள் சிறிது சுரணை வந்ததால் அவன் மெல்ல பெருமூச்சு விட்டான் அடுத்து மோக்ஷர் அவன் கழுத்தை பரிசோதித்தார் சுவாமி விட்டு விடுங்கள் நான் இந்த நாட்டை விட்டு ஓடிவிடுகிறேன் என்று கெஞ்சினான் ஆதி மால்யன் காலம் கடந்து வந்த ஞானம் முன்பே எங்கள் குருநாதர் உனக்கு அதைத்தான் சொன்னார் நீ கேட்கவில்லையே என்ற மோக்ஷர் பயப்படாதே ஆதிமால்யா நான் உன்னை கொல்ல போவதில்லை கொல்லக்கூடாதென்று குருநாதரின் கண்டிப்பான உத்தரவிருக்கிறது என்றார் மோக்ஷர் பிழைத்தேன் என்று கூறி ஆஸ்வாச பெருமூச்சு விட்டான் ஆதிமாலியன் இல்லை மோக்ஷர் சுருக்கமாக பேசினார் இப்பொழுதுதானே சொன்னீர்கள் குருநாதரின் உத்தரவை பற்றி உண்மை ஆனால் ஆதிமால்யா இறப்பை விட குரூரமான வாழ்வு உலகத்தில் இருப்பது தெரியுமா உனக்கு இப்பொழுது நான் செய்யும் சிசுறுக்ஷை உன்னை பத்து நாள் படுக்க வைக்கும் அதில் படும் அவஸ்தையை அனுபவிப்பதை விட இறப்பதை நீயே விரும்புவாய் என்ற மோக்ஷர் அப்பனே பொழுது விடிய போகிறது சிறிது கண்களை மூடிக்கொள் என்றார் எதற்கு என்று கேட்டான் ஆதிமல்யன் என் சிகிச்சையை நீ பார்க்காதிருப்பதற்கு என்று சொன்ன மோக்ஷர் அவன் விழித்த கண் விழித்தபடியே இருப்பதை பார்த்து இப்படியே கூட கண்ணை நிறுத்திவிடலாம் என்று அவன் காது கேட்க சொல்லிவிட்டு கையில் ஒரு நரம்பை பிடித்து அழுத்தினார் கைகள் இரண்டும் உதறலாயின பிறகு அவன் மார்பில் உட்கார்ந்து மடியிலிருந்து இரண்டு மணிக்கற்களை எடுத்து அவன் கழுத்தில் துடித்துக் கொண்டிருந்த நாடியின் இருபுறத்திலும் வைத்து மெல்ல நாடியை சற்று அகற்றினார் ஆதிமால்யன் கண்கள் சிறிது துடித்து நின்றுவிட்டன அத்துடன் தமது வேலை முடிந்துவிட்டதை உணர்ந்து கொண்ட மோக்ஷர் மாலியனின் மார்பில் மார்பிலிருந்து எழுந்து அவனை நோக்கினார் இந்த சிசுரக்ஷியை விட இவனை கொன்றுவிடுவதே மேல் ஆனால் கொல்ல உத்தரவில்லை என்ன செய்வது என்று பரிதாபப்பட்டார் ஆதிமாலியன் கைகள் துடித்து கொண்டிருந்தன கால்களும் சிறிது நேரத்திற்கு ஒருமுறை துடித்து துடித்து நின்றன கண்கள் வெறித்து கூறியை நோக்கின கீழ் இமைகள் மட்டும் சிறிது அசைந்து கொண்டிருந்தன அடுத்து சுவாமிகள் கைகளை தட்ட புறவிகளின் நடுவிலிருந்து அர்த்தர் தலையை காட்டினார் இவனை என்ன செய்யலாம் என்று கேட்டார் மோக்ஷர் அப்படியே கிடக்கட்டும் விடுங்கள் ஆயுத சாலையில் இவன் ஆட்கள் இன்னும் சிலர் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்கள் வந்து எடுத்து போவார்கள் என்று அர்த்தர் சொன்னார் இவனுக்கு மாற்று சிகிச்சை எப்பொழுது என்று வினவினார் மோக்ஷர் இன்னும் பத்து நாள் ஆகலாம் அல்லது நாளைக்கே செய்யலாம் எதுவும் இந்த நகரில் பின் ஏற்படும் சில நிகழ்ச்சிகளை பொறுத்தது என்றார் அர்த்தர் அடுத்து இரு துறவிகளும் கூட்டத்தை நோக்கி நடந்து புரவிகளுக்கு அப்பால் இருந்த கொட்டடியின் கிழக்கு புறச்சுவரை அணுகினார்கள் அங்கிருந்த பெரிய பாறையை இருமுறை தட்ட பாறை நகர்ந்தது அது கொடுத்த இடைவெளியில் புகுந்து இரு சுவாமிகளும் சிறிது தூரம் நடந்தனர் அந்த பாதையின் கோடியில் இருந்த ஒரு நந்தவனத்தை அடைந்த சமயத்தில் பொழுது லேசாக புலர்ந்து கொண்டிருந்தது நந்தவனச் செடிகளில் இருந்தும் சில பக்ஷி ஜாலங்கள் இன்பமாக கூவ முற்பட்டன நந்தவனத்தை சுற்றிலும் இருந்த பெரும் சுவர்களின் பொந்துகளில் இருந்து புறாக்கள் சிறகடித்து பறந்தன நந்தவனத்தை நெருங்கியதும் மோக்ஷர் அர்த்தரை பிடித்து நிறுத்தினார் ஏன் நிறுத்துகிறீர் என்று கேட்டார் அர்த்தர் நீர் வியாசரா சுகரா என்று வினவினார் மோக்ஷர் யாராக இருந்தால்தான் என்ன என்று கேட்டார் அர்த்தர் நந்தவன சிறு குளத்தில் பெண்கள் குளிக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினார் மோக்ஷர் அந்த சமயத்தில் அவர்கள் இருவரும் நின்றிருந்த இடத்துக்கு எதிரே இருந்த பெரு வாயிலில் இருந்து திரிலோக சுந்தரி நீராடுவதற்காக பனிப்பெண் ஒருத்தியுடன் வந்து கொண்டிருந்தாள் அவர்கள் இருவருக்கும் பின்னால் ஒரு புது துறவியும் வந்து நந்தவனத்தில் புகுந்தார் இவர் யார் என்று கேட்டார் அர்த்தர் யாரோ நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்ற மோக்ஷரின் சிந்தனை எங்கோ ஓடிக்கொண்டிருந்தது கடைசியில் இவர் வருகையை உடனடியாக நமது குருநாதருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மோக்ஷர் கூறினார் புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக அர்த்தரும் தலையசைத்தார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்